உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். மே மாத ராசி பலன். முதல்ல உங்களுடைய நலன் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற சூழலில் எல்லாரும் பொறுமையாக தனித்திருந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு, உள்ளத்தால் ஒன்றுபட்டு இந்த தீயதை எல்லாம் அழித்து நல்ல விஷயங்களை சீக்கிரம் நிறைவேற்றுன்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குகிறேன். மே மாத ராசி பலன் யாருக்கெல்லாம் இது பொருந்துதோ, யாருக்கெல்லாம் இதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சூழ்நிலைகள் வந்து பொருந்திருக்கோ அவங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ராசி மட்டும் செக் பண்ணாமல் உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துடைய பலன் என்னதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் ராசிக்கு உண்டான ஒரு பலன், ஒருவேளை உங்கள் லக்னம் வேறு ஒரு ராசியை சார்ந்ததாக இருந்ததுன்னா அதுக்குண்டான பலனையும் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். ஜனனகால ஜாதகங்களில் உள்ள திசை புத்தி என்ன ரொம்ப முக்கியமானது, அது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார பலன் கனெக்ட் ஆகும். ஸோ மே மாத ராசி பலன் டீட்டெயிலாக சொல்கிறேன், எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கடகராசி மே மாத பலன்கள். ராசிகளில் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் மே மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படுது டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த கடகத்துக்கு ஏழாம் இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் செவன்த் ஹவுஸில் சனி, செவ்வாய், குரு மூன்று கிரகங்களுடைய சந்திப்பு. இதில் வந்து செவ்வாய் மே மாதம் ஐந்தாம் தேதி டிரான்சிட் நடக்க போகுது. ஸோ செவ்வாய் என்ன பண்ணுவார்னா எட்டாம் இடத்துக்கு போயிடுவார். கடகத்துக்கு எயித் ஹவுஸில் செவ்வாய். இப்போ செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போனால் என்ன, கெரியர் பிளானட் வந்து செவ்வாய் தான். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் கெரியர் பிளானட் வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால இந்த கெரியரில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணுறது, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் அட் ஹோம் அந்த சூழ்நிலை இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வெளியில் போய் வேலை செய்கிற வாய்ப்பும் இருக்குது. அப்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் கரியர் பிளான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போ இல்லை. அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இப்போ இல்லாததுனால கொஞ்சம் பொறுமையாக ஒரு கேரோடு இருந்தால் நல்லது. இது செவ்வாய்க்கு முதல்ல இந்த செவ்வாயுடைய பலனால. கடகத்துக்கு சனியும் குருவும் ஒன்றா இருக்குது. சரி, சனியும் குருவும் ஒன்றா இருந்தால் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா, ப்ளஸ் இருக்கா? சாட்டர்ன் செவன்த் ஹவுஸில் இருக்கிறது சில தடங்களை உண்டு பண்ணி இதுக்கு பேர் கண்ட சனின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கேன். நான் இந்த ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருக்கிறது ரொம்ப மாதமாக சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் பேர்த் சார்ட், உங்கள் பேர்த் சார்ட்டில் பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அதிகமான அதிர்ஷ்டக்காரர்கள் 12 ராசிகள்லேயே அதிகமான ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள் கடகத்தை சொல்லலாம். பெரும்பாலும் கஷ்டப்படுறதில்ல அவங்க, கடக லக்னமோ இல்லை கடக ராசியோ, அதாவது மேக்ஸிமம் அவங்க வந்து கஷ்டப்படுறது இல்லை, நிறைய ஃபுல்ஃபில் ஆகுது அவங்களுக்கு லைஃப்பில். இப்போ உங்கள் பேர்த் சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு யோகமான ஜாதகமாக இருக்கா, செவ்வாய் வலுவாக இருக்கா, சூரியன் வலுவாக இருக்கா, அல்லது குரு வலுவாக இருக்கான்றது உங்கள் ஜனனகால ஜாதகமில் தெரியும். ஸ்தானங்கள்லாம் வலுவாக இருக்கா, தேர்ட் ஹவுஸ்லேயோ, சிக்ஸ்லேயோ, எயிட்லேயோ, டுவெல்லையோ பிளானட்ஸ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அந்த திசை நடக்காமல் இருக்கான்னு பாருங்கள். lifehoroscope.in முதல்ல இந்த சைட் நான் ஏன் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா, உங்கள் சார்ட்டை முதல்ல கிளியராக வச்சுங்க. உங்கள் ஜாதகத்தை வந்து முன்னாடி எழுதியிருக்கீங்க, கையில் எழுதியிருக்கீங்க, புக்கில் எழுதியிருக்கீங்க, அதில் வந்து டேட்டா கிளியராக இல்லை, எப்போ தசா புத்தி மாறுதுன்னு தெரியல, அக்யூரசி இல்லைன்னா முதல்ல இந்த சைட்டில் போய் உங்கள் சார்ட்டை கிளியராக எடுத்துங்க. எடுத்துகிட்டு இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இந்த ஸ்பிளிட் இருக்கும் அதை கிளியராக செக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் சார்ட் ராசி சக்கரத்துக்கு போங்க. அங்கே அந்த பிளானட் எங்கே இருக்குது, ஏதாவது நெகட்டிவான ஹவுஸில் இருக்கான்றதை நீங்கள் முதல்ல பேர்த் சார்ட்டை ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இந்த மாதத்தில் மார்ஸ் வந்து நம்ம எயித் ஹவுஸில் போகுதுன்னு சொல்கிறோம். இது ஒரு பொது பலனாக சொல்கிறோம். உங்கள் லக்னமும் கடகமாக இருக்கான்றது தான் ஃபஸ்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். உங்கள் லக்னம் ஒருவேளை வேறு லக்னமாக இருக்குது, நீங்கள் ரிஷப லக்னம்னு வச்சுப்போம். ரிஷபத்துக்கு ஆல்மோஸ்ட் பிளானட்ஸ் வந்து ஃபேவராக இருக்குது. ஒருவேளை ராகு தசை, ரிஷப லக்னம், கடகராசின்னு வச்சுப்போம். நான் இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதையே நீங்கள் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் கடகராசி, ரிஷப லக்னம், ராகு தசை நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும், இல்லை ஒருவேளை உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து நல்ல ஒரு தசாபலன் நடக்குது, அப்போ அந்த தசாபலனில் எவ்வளோ ஃபேவர் இருக்கும். ஏன்னா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்ஸ் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, ராசிக்கு தான் கொஞ்சம் சரியாக இல்லை. இதுதான் நான் கம்பேரிஷன் சொல்கிறேன். பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி இந்த மாதத்துடைய பலன்களை, டிரான்சிட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அடுத்தது நம்ம போவோம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்கார். சூரியன் வந்து லார்ட் ஆஃப் டூ, ஃபேமிலி, ஃபேமிலி இன்கம், ஃபேமிலி நீட்ஸ், இதை ஃபுல்ஃபில் பண்ணுற பிளானட் வந்து ஃபேவராக இருக்கானா, ஃபேவராக இருக்குது. அதுவும் மாதத்துடைய பிகினிங்கில் உச்சம், அதுக்கப்புறம் அதோடைய டிரான்சிட் வந்து லெவன்த் ஹவுஸில், ரெண்டுமே உங்களுக்கு அந்த மந்த் ஃபுல்லாக சூரியன் ஃபேவராக இருக்கார். சுக்ரன் ஃபேவராக இருக்காரா, ஃபேவராக இருக்கார். ஸோ வீனஸ் வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லார்ட் ஆஃப் லெவன், சுகங்கள், சௌக்கரியங்கள். இந்த மாதம் நல்லா இருக்குமா, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 11 வந்து சுக்ரன் இருக்கிறதுனால சுகங்கள், சௌக்கரியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. குரு நல்லா இருக்காரா, நோய் இல்லாமல் இருப்பீங்களா, அதிர்ஷ்டமாக இருப்பீங்களா? குரு நீச்சமாக ஏழாம் இடத்துல இருக்குது. ஸோ ஹெல்த்தில் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. குரு சனியோடு இருக்கிறதுனால சுப காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஜாப்ல ஒர்க்ல பேமெண்ட்ல பேமெண்ட் கலெக்ஷன்ல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மெயினா மணி ஃப்ளோல சில டிலே சில அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ சனி என்ன பண்ணும், செவன்த் ஹவுஸ்ல சாட்டன், கணவன் மனைவி உறவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். ஏழு கூடியவன் சனி, ஸோ குடும்ப உறவுகள், குடும்ப இணைப்பு, பந்தம், உங்களுடைய ஆதரவான மக்கள், உங்கள் நண்பர்கள், உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் விட்டு கொடுத்து போங்க இந்த மாதத்தில், இந்த வருடத்திலே கூட விட்டு கொடுத்து போங்க, அது நல்லது. இப்போ சனி வக்ரமடையும், இந்த 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ளே சனி குரு சுக்கரன் எல்லாம் வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வரும். இந்த வக்ர காலத்தால் ஏதாவது நன்மை உண்டா? சனி வக்ரம் கடகத்துக்கு நன்மை, சுக்கரன் வக்ரம் கடகத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. குரு வக்ரம் இதுதான் உங்களுக்கு வந்து ஃபேவராக இல்லை. குரு வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வரும்பொழுது அது ரெட்ரோகிரேட் ஆனாலும் 6ஆம் இடம் அங்கே இருந்தாலும் 7ஆம் இடம் அதில் நீச்சம் வக்ரம். அப்போது கடகத்துக்கு குருவால் இந்த மாதத்தில் பெரிய ஃபேவர்ஸ் இல்லைன்னு அர்த்தம். சரி, சந்திரன் ஏதாவது பலமான ஒரு நாட்களில் வருவார் இந்த மாதிரி தான். 22nd and 23rd மட்டும் சந்திரன் கொஞ்சம் ஃபேவரான இடத்துக்கு வரார். 11th ஹவுஸில் உச்சம் பெறுவார். மந்த் பிகினிங் 1st of May சந்திரன் வந்து கடகத்தில் தான் இருக்குது. ஸோ 1st of May சந்திரன் கடகத்துலேயும் 22ஆம் தேதி 23ஆம் தேதி உச்சம் பெற்ற சந்திரனாக அந்த காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செயல்படுவது நல்லது, விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது, சேஃபாக இருக்கிறது நல்லது, ஹெல்த்தை ரொம்ப கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது, ட்ராவல் பண்ணுறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜாப், கெரியர், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ இந்த விஷயங்களில் எதுலேயும் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கிறது நல்லது. இதெல்லாம் இருந்தால் கடகம் ராசி இந்த மாதம் அமைதியாக சிறப்பாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன்னா மாதந்தோறும் பிளானட்டோடைய டிரான்சிட்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய பேர்த் சார்ட்டில் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்ட யோகம் பெற்றவர், என்ன மாதிரியான தொழில் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும், என்ன திசை நடக்குது, அந்த திசை யோகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதை நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். இதுக்கு தான் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு கரெக்டான ஹாரோஸ்கோப்பை பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் எழுதியிருப்பீங்க, அது இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா தப்பு தப்பாக வரும், லக்னம் மாறி இருக்கும், ராசி மாறி இருக்கும். முதல்ல திருக்கணித பஞ்சாங்கப்படி எக்ஸாக்டாக நீங்கள் பிறந்த வருஷத்தில் பிளானட்டோடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ப்ரிடிக்ஷன் எடுங்க. இதுதான் வந்து அட்வைசபிள். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரெக்வஸ்ட், நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களுடைய ஒரு ஹாரோஸ்கோப் கொடுத்துட்டு ஃபாதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், மதருடைய ஹெல்த் எப்படி இருக்கும், சிஸ்டர் எப்படி இருப்பாங்க, சரி, இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் 100% பதிலே கொடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி கன்சல்டேஷன் தோஸ் டேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட போகிறவங்க ஃபேமிலி ஹாரோஸ்கோப் எல்லாத்தையும் கொடுத்து ஃபாதர், மதர், பிரதர், சிஸ்டர் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்க்கும்போது அந்த பரம்பரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ தான் ப்ரிடிக்ஷன் வந்து ஒருத்தரை கனெக்ட் பண்ணி இன்னொரு ப்ரிடிக்ஷன் வரும். ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் முதல்ல உங்களுடைய அந்த கரியர் லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய ஹெல்த் லைஃப், உங்களுடைய லாஞ்சிவிட்டி, ப்ளஸ் உங்களுடைய க்ரோத், உங்களுடைய திசையுடைய யோகம். பொதுவாகவே தோஷமான காலம் இருக்கும்போது அது எல்லாரையுமே பாதிக்கும். தோஷம்னா என்ன, கெடுபலை நடக்கணும், யாராவது ஒருத்தருக்கு கெடுதலை செய்கிறது மாதிரி வரும். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ஒரு இதுதான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் எல்லாருடைய ஹாரோஸ்கோப்பையும் கொடுத்து செக் பண்ணிங்க. அண்ட் ஒன் மோர் திங், கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, நிறைய பேர் கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தேவையான கேள்விகள் அல்லது கன்சல்டேஷன் தேவைப்பட்டவங்க எடுக்கும்பொழுது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்க. எதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் கன்சல்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் இந்த கன்சல்டேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா பொது போல நான் எல்லா மாதமும் உங்களுக்கு கிளியராக வீடியோவில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மே மாதத்தை பற்றி கொடுக்குறேன், ஜூன் மாதத்தை பற்றி கொடுக்குறேன், வருஷ பலனை பற்றி கொடுக்குறேன், ஆல்ஃபபெட்ஸை பற்றி கொடுக்குறேன், நியூமராலஜி, நேமியாலஜி, ருத்ராட்சா பற்றி சொல்கிறோம், ஜெமாலஜியை பற்றி சொல்கிறோம். இது இல்லாமல் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி யார் டவுட் கேட்டாலுமே அதை நாங்கள் ஃப்ரீயாக தான் அட்வைஸ் பண்ணுறோம். வி ஆர் நாட் சார்ஜிங் எனி திங். அண்ட் எல்லாருமே கொஞ்சம் டைமும் கொடுங்க. ஒன் மோர் திங் நான் சொல்ல வருது, முதல்ல க்வெஸ்சன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி எடுக்கலான்னா, டிஸ்பிளேல தெரிகிற 2 நம்பரில் 1 நம்பரை சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் காலும் நீங்கள் பண்ணலாம். ஃபோன் கன்சல்டேஷன் இருக்குது. அதை எடுக்கும்பொழுது முதல்ல நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்புக்காக என்ன கேட்க விரும்புகிறீங்க, இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் முதல்ல ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஊரில் எழுந்த பஞ்சாங்கம் அல்லது ஊரில் எழுந்த ஒரு ஜாதகம், இல்லை டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் தப்பாக இருக்குது, முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க உங்கள் ஹாரோஸ்கோப்புடைய டேட்டா என்ன. அப்படி கிளியர் பண்ணனா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டினா யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முதல்ல ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. அந்த ஹாரோஸ்கோப்பை எங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். அதை ஃபார்வர்ட் பண்ணி உங்கள் க்வெஸ்சன்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். சப்போஸ் யூ ஹேவ் 4 questions, இல்லை 5 questions, இல்லை 10 questions, 10 கேள்விகள் இருக்குது. நார்மலாக எல்லோரும் வந்து 5 கேள்விகளை தெளிவாக கேட்குறாங்க. அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய திசையுடைய பலன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப், அவங்களுடைய ஹெல்த் லைஃப்,
இதை தவிர ஒரு பர்சனல் க்வெஸ்சன், சில பேருக்கு வீடு வாங்குற எண்ணம் இருக்கும், சில பேருக்கு கார் வாங்குற எண்ணம் இருக்கும், ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்கும், இல்லை பார்ட்னர்ஸோடு சேரலாமா பிரியலாமா, இல்லை வேறு சில பிரச்சனைகள், இது ஏதாவது இருந்ததுன்னா கிளியராக அதை வந்து இப்போ ஒரு என்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பதிலை கிளியராக எதிர்பார்க்கறது மாதிரி உங்கள் கேள்வியை நீங்கள் கிளியராக டீட்டெயிலாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹாரோஸ்கோப்பையும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கன்சல்டேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். ஏன்னா எடுத்துக்கிற டைமில் கிளியராக உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது என்னுடைய ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மறுபடியும் ஒன் மோர் டைம், சேஃபாக இருங்க. நாம் எல்லாரும் நிச்சயமாக வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வருவோம். வாழ்த்துக்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.